இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்கள்லேயும் சரி அதே மாதிரி தனியாக போகக்கூடிய காலங்கள்லேயும் சரி ஒரு சில ஒரு அமானுஷ்யமான சவுண்டு அதாவது ஒரு சத்தங்கள் அதே மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது கப்புன்னு எந்திரிச்சிருவாங்க ஏதோ ஒரு நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி அதை உணர்வாங்க சில பேருக்கு அந்த மாதிரி உணர்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும் அந்த வீட்டில் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பாசிட்டிவாக நடக்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கிறத விட நெகட்டிவாக அவங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயமுமே சிறப்பாக நடக்கும் என்னடா அதை போய் சிறப்பாக நடக்கும்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நண்பாந்தா அன்பர்களே அது எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அப்போ அவங்களுக்கு என்ன புரியாதுன்னா அவங்களுக்கு வந்து சில விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை புரியாமலே அவங்க அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா எப்போ ஒருத்தருக்கு வாக் சித்தி ஆகுதோ வாக் சித்தின்றது நல்ல விஷயங்கள் அதாவது விஷயங்கள் சொல்கிறது வந்து பழிக்குதுன்னா நல்ல விஷயங்களும் பழிக்கணும் அதே மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் பண்ணணும் அப்போ அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியாது அவங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் தப்பான விஷயங்கள் மட்டும் நடக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அந்த குடும்ப ஜோதிடர்னு நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையான ஒரு ஜோதிடரை ஒரு கன்சல்டன்ட் லெவலில் வச்சுக்கோங்க உடனே அவர்கிட்ட போய் சாமி நீங்கள் தான் சாமி யார் சாமி அப்படியெல்லாம் இல்லை மனுஷங்க மனுஷங்க சாமின்னு சொல்லாதீங்க சரிங்களா அதனால் பகுத்தறிந்து எல்லாத்தையும் பண்ணுங்க இப்போ நானாக இருக்கட்டும் எல்லாம் யாராக இருக்கட்டும் காசு வாங்கி தான் ஜோதிடம் பார்க்குறோம் இல்லைங்களா அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல போய் சாமின்னு அவங்களுக்கு தேவையில்லாத பில்டப் கொடுத்து அவங்கள ஒரு போலிச்சாமியாராக்கி அதெல்லாம் பண்ணாதீங்க சரியா அப்படிங்கும் போது அதை எதுக்காக நான் ஒரு ஃபேமிலி லெவலில் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குன்னா அவங்கள்ட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுண்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கணும் லைஃப்பில் அப்போ போயிட்டே இருக்கும் இருக்கும்பொழுது அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு துர் தேவதைகளாக இருக்கலாம் இல்லை துர் ஆன்மாக்களாக இருக்கலாம் துர்னா கெட்ட விஷயம் நல்ல விஷயம்னு இருக்கும்போது கெட்ட விஷயமும் உண்டு சரிங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்களாகவும் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லி உங்கள் ஜோதிடர் சொல்லிட்டாலும் அதே மாதிரி கிரக ரீதியான ஒரு தப்பான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின் அது ஒரு தவறான தசா புத்தி அந்தரமாக இருக்கலாம் அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கள் செய்த பாவங்கள்னா முன்ஜென்மத்திலேயும் சரி இந்த பிராரப்த கர்மா அதாவது சஞ்சித கர்மா போன போன ஜென்மத்திலையும் சரி பிராரப்த கர்மாலையும் சரி நீங்கள் செய்த தவறுகளும் தப்புகளும் வந்து அந்த டயத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுதும் சனீஸ்வர பகவான் தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் வரும் அதே மாதிரி சந்திரன் கெட்டு போயிருந்தாலும் சூரியன் கெட்டு போயிருந்தாலும் அந்த காலங்களில் செவ்வாய் பகவான் கெட்டு போயிருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து அந்த காலங்கள் வரக்கூடிய நேரத்துலேயுமே அப்படி வரும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய மலையாள பிரயோகத்தை பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த தாய் அம்மான்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பகவதியை குறிக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை நான் பொறுமையாக சொல்கிறேன் இதை தவிர்த்து நான் உங்களுக்கு எழுதியும் கொடுக்குறேன் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை விடாமல் நீங்கள் எப்போ ஆரம்பிக்கணும்னா அமாவாசை பௌர்ணமி தேய்பிரையாஷ்டமி அஷ்டமி பஞ்சமி இந்த பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் முதல்ல உங்கள் குலதெய்வத்துக்கு அந்த எந்த அந்த காசு எடுத்து வச்சு பழக்கம் வச்சுக்கணும் அதாவது ஆண் தெய்வமாக இருந்தால் ஒரு கலர் துணிலேயும் பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணிலையும் டெய் டெய்லி வரக்கூடிய முதல் காசு உங்கள் குலதெய்வத்துக்கு எடுத்து வைக்கணும் அதே போல் இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும் அதுக்கு உங்களுக்கு மந்திரங்கள் தெரியாத பட்சத்தில் ஓம் வக்ரதுண்டாய ஹோம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை தான் ஜபம் செய்யணும் இது அதர்வணவேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரமுங்கிறதுனால இதை நீங்கள் மனசுக்குள்ளே தான் சொல்லணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்றதும் அதுக்கப்புறமா இது வந்து கூப்பிடும்போது குலகத்தில் உள்ள எந்த மூலையில் என் குலதெய்வம் இருந்தாலும் அத்தனை தெய்வதங்களும் சேர்ந்து என் குலதெய்வத்தை வீட்டிற்குள் கொண்டு வரீங்க கொண்டு வரீங்கன்னு அர்த்தம் அடுத்தது உங்களோட குலதெய்வம் காளி தேவியாக இருந்தால் கூப்பிடும் பொழுது அந்த தெய்வமும் சேர்ந்து வரும் ஒரு நம்பிக்கை சார்ந்த மலையாள சம்பந்தமான விஷயங்கள் அப்ப இதை நீங்க செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ எங்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்க வர்றவங்களுக்கு வந்து நம்ம நம்ம சொல்லி கொடுத்துருவோம் உங்கள் இந்த ஜென்மத்தில் இந்த இந்த விஷயத்துக்கு இதுதான் உங்களோட இஷ்ட தெய்வத்தா அப்படின்னு சொல்லி கற்று கொடுத்துருவோம் அது மாதிரி அந்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் இதில் நீங்க செஞ்சுண்டு ஒருவேளை அந்த இஷ்ட தெய்வம் ஒரு தெய்வமாக இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தோட மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ஜெய ஜெய தேவி துஷ்ட தேவதைகளை விரட்டி அருள் புரிவாய் நீ தேவி இஷ்ட தேவதையை என் வசமாக்கி காப்பாய் என் தேவி ஜெய ஜெய தேவி ஐயும் கிளியும் ஜெய ஜெய தேவி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் இது என்ன அப்படின்னா இது மலையாளத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடியதை நமக்கு எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக எளிமையான முஷ் விஷயங்களாக மாற்றி நம்ம அந்த பீஜங்கள் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இதில் தேவி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மனசார மலையாள பகவதியோ இல்லை பகவதி அம்மனையோ சோட்டானிக்கரை பகவதி அம்மனையோ மனசார கொடுங்கலூர் பகவதி அம்மனையோ மனசார நினச்சின்னு நீங்கள் பண்ண பண்ண அந்த துர் சக்திகள் துஷ்ட தேவதைகள் அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தால் இது வந்து போயிடும் இந்த ஜபங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது கடைசியாக நீங்கள் அந்த நெய்வேத்தியம் பண்ணணும் இந்த நெய்வேத்தியம்ங்கிறது படையல் போடணும் இந்த படையல் போடுறதுக்கு வந்து சைவ படையல்கள் மட்டுமே கொடுங்க அசைவ பூஜைகள் இந்த மாதிரி இதுக்கு பண்ணும்போது இது வீட்டில் வச்சு செய்கிறவங்க இது அசைவ படையல்கள் போடக்கூடாது அப்படிங்கும்போது சைவ பூஜைகள் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஆபல் பொறி கடலை எடுத்துக்கலாம் அதோடு சேர்த்து பேரிச்சம்பளம் எடுத்து அது மேலே வந்து கொஞ்சோண்டு தேன் சொட்டு தேன் விட்டுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா குங்குமத்தை எடுத்து குங்குமத்தை எடுத்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்து அதை நீங்கள் வந்து அந்த குங்குமத்தை தொட்டுண்டே இருக்கணும் அந்த விரல் வந்து பார்த்திங்கன்னா கட்டை விரலும் அதே போல் இந்த பௌத்திர விரலும் அதாவது நம்மளுடைய மோதிரம் அணியக்கூடிய விரலையும் எடுத்து அந்த குங்குமத்தை நீங்கள் இப்படி எடுத்து 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 இப்படி போட்டுகிட்டே இருக்கணும் சரிங்களா இதை நீங்கள் பண்ணிவிட்டு தனியாக அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அந்த ஜபங்கள் முடிச்சதுக்கப்புறமா இந்த குங்குமத்தை மந்திரிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா இதை வந்து கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒரு நல்ல குங்குமமாக வாங்கிக்கோங்க அந்த கொஞ்சோண்டு குங்குமத்தை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு சரிங்களா அந்த தண்ணீரில் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் இது அதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இது கையில் எடுத்துகிட்டு இது மந்திரத்தை சொல்லிவிட்டு மூஞ்சியில் அடிச்சுக்கணும் சரிங்களா ஒரு தடவை அடிச்சுக்கணும்னா கையில் அடிக்கிறதில்லைங்க அந்த தண்ணியை எடுத்து மூணு தடவை அடிச்சுக்கணும் சரிங்களா அந்த தண்ணியை எடுத்து சுயமாக எடுத்து அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு அதை தொடக்க வேண்டாம் விட்டுருங்க விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து நல்ல தண்ணீரை நீங்கள் பருகலாம் இது யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் இதை நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி சிந்தனைகளில் இருக்கிறவங்க தான் செய்யணும் இல்லை நான் என் கணவர் இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கார் மனைவியாகப்பட்டவர்கள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அப்போ நீங்கள் அவர் ஒரு வேளை ஃபாரினில் இருக்கார் வெளிநாட்டில் இருக்கார் வெளியூரில் இருக்கார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து செஞ்சால் பழிக்குமா இந்த தண்ணீரை நான் என்ன பண்ணட்டோம் அடுத்த கேள்வி கேட்பீங்க அப்போ இந்த தண்ணீர் பிரயோகங்கள்ன்றது வந்து நீங்கள் பண்ண முடியாது சரிங்களா அப்போ நீங்கள் மனசார நினச்சிண்டு இந்த ஜபத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இதை நீங்கள் எத்தனை வாரம் செய்யணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க எப்படி நம்ம ஒரு நோய் இருந்து நமக்கு படிப்படியாக விலகி நல்லாகிற வரைக்கும் நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் நம்பிக்கையோடு செய்ய 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 அந்த அம்மன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அந்த துர்தேவதைகள்லேருந்து உங்களை காப்பாற்றி நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்கள் இல்லத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் கிடைக்க வந்து அம்மன் அருள் புரிவாளுங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே இதே போல் உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிபாடுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எப்பையும் போல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் கேட்கலாம் அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் கேட்கலாம் கேட்கும் பொழுது இந்த மாதிரி ஒவ்வொரு பதிவுகளாக யார் யார் கேட்குறாங்களோ கொடுத்துட்டு வரோம் அது மாதிரி கொடுக்குறோம் அதே போல் உங்களுக்கு யாருக்காவது பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னா அது இலவசமாக தான் கொடுத்துன்னு வரோம் அது விருப்பப்படுறவங்க தாராளமாக எங்கிட்ட வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜஸ் மட்டும்தான் வாங்குகிறோம் டேரெக்ட் இது கிடையாதுன்றதுனால விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓம்